என்ன கேஸ் செயின் ஸ்நாச்சிங்கா? கொரோனா காலத்தில் கூட செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, என்ன கர்மண்டாயிரு. சரி சரி, அக்கார்டிங் டு செக்ஷன், ஐயோ செக்ஷன் மறந்து போச்சே, ரொம்ப நாள் இருந்தால் என்ன தெரியும், 4 மாதம் லீவில் செக்ஷன்லாம் மறந்து போச்சு, இருங்க இருங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 379 இந்த கேஸை நடத்துகிறோம். யார் பாரு, தியா வாங்க. அண்ணே அதே குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துக்கிறீங்க? ஓ, செயின் ஸ்னாச் பண்ணது இந்த பூனிக்கிட்டு தானே? சரி சரி சரி. அப்போ சுரேந்தர் அவன் தான் கிரிமினல் போர்டில் இருக்கு. சுரேந்தரும் வந்துட்டா, அவங்க ரெண்டு பேரோட வக்கீலும் வந்துட்டீங்களா? சாய் வந்திருக்காரு, ஸ்ரீதர் வந்திருக்காரு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் மை லார்ட், ஐ அம் ரெடி. ரெடியா இருக்கங்க மை லார்ட். ஸ்ரீதர், இந்த தியா கேஸ்ல என்ன ஆச்சு கொஞ்சம் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எஸ் மை லார்ட. இதோ நிற்கின்றாரே சுரேந்தர், அவரை சுரேந்தர் என்று அழைத்தால் போதாதாம், ராயபுரம் சுரையா என்று அழைக்க வேண்டுமாம். ராயபுரம் சுரா, இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கின்றது, பைபாஸ் ரைடர் சுரா. எதற்கு அந்த பேர் என்றால், பைபாஸில் செல்லும் பெண்களிடம் நகைகளை செயின் ஸ்நாச்சிங் செய்துவிட்டு சென்கிறார். இவருக்கு இதனால் இன்னொரு பேரும் இருக்கிறது, பாயிண்ட் டு பாயிண்ட் சுரா, பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் போல் செயின் ஸ்நாச்சிங் சென்று விட்டு அப்படியே செல்கிறது. இப்போ என்ன நடந்திருக்கிறது என்றால், என் கட்சிக்கார பெண் தியா அவளிடம் இருந்து செயின் ஸ்நாச்சிங் செஞ்சிருக்கிறார். மதுரை வாயிலில் இருக்கும் சின்ன காடு பக்கத்தில் தங்கி கொண்டிருந்தால் என் கட்சிக்காரர் தியா. கொட்டாங்குச்சி எடுப்பதற்காக 9 மணிக்கு மரத்து பக்கம் சென்றாள். அவளிடம் இருந்து 10 பவுன், சாரி யூ ஆர் நாட் அன் மை மிஸ்டேக், 10 சவரன் நகையை பறித்து சென்று விட்டான் இந்த சுரா. பாவம் என் கட்சிக்காரர் தியா ரொம்ப கவலைக்கிடமாய் ஆகிவிட்டாள். அவர் சொல்றதுல உண்மையா? அதுக்குள்ளேஷன் என் கட்சிக்காரர் தியா, அந்த பாப்பா எதுக்கு நகை போட்டு சென்றாள் என்றால், அவளின் பிறந்த நாள் அன்றுதான், அன்று போல் இவ்வளோ இப்படி நடந்திருக்கு. அந்த சுரேந்தர் இருக்கிறான் அல்லவா, அவன் இவள் செயினை பறித்து சென்ற பின் இவள் கையா முயா கையா முயா கையா முயா என்று அழுதிருக்கிறார் இந்த பாப்பா. இந்த பாப்பாவை பத்திரப்படுத்தி இந்த பொறிக்கடைக்காரர் தான் வீட்டுக்கு அழைத்து சென்றார். யுவர் ஆனர். என்ன சுரேந்தர், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா உண்மை இல்ல. இல்ல மிஸ்டர் ஸ்ரீதர், அந்த விட்னஸ் நான் கொஞ்சம் பார்க்கணும், அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அந்த பொறிக்கடைக்காரர் கொஞ்சம் ஆன்லைன்ல வர சொல்லுங்க. போது சார், பொறிக்கடைக்காரனுங்க லைன் போது சார். வணக்கம் மை லார்ட், நான் தான் ஸ்ரீராம் பொறிக்கடைக்காரன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஏய் அப்ஜெக்ஷன் போறதுவரே கொஞ்ச நேரம் கம்மி இருங்க, உங்க டைம் வரும்போது நீங்க கேள்வி கேட்கலாம், சரியா? அது இருக்கும். சரி ஸ்ரீராம், அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த விஷயம் சரியா பாத்தீங்கன்னா 9 மணிக்கு கிட்டத்தட்ட நடந்திருக்கு சார். ஆனா இந்த விஷயத்துல சுரேந்திரன்ற பையன் 8 மணிக்கு 8:30 மணிக்கு என் கடைக்கு பொரி சாப்பிட வந்தேன். பொறி சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ண தெரியுமா சார், காசு கொடுக்காம போயிட்டான் சார். இப்ப பொறிக்கு காசு போடுறான்னு கேட்டேன் சார். ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ், கோர்ட்ல வந்து கொஞ்சம் ரீசெண்டா பேசுங்க. ஐயோ சார், நீங்க மாடலிஸ்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.
பொறிக்கு பொறிக்கு காசு தாடான்னு கேட்டேன் சார். அதாவது இப்போ நம்ம ஒரு பொம்மை கடைக்கு போனால் பொம்மைக்கு காசு தாடான்னு கேட்போம், இதே ஒரு வெண்ணெய் கடைக்கு போனால் வெண்ணெய்க்கு காசு தாடான்னு கேட்போம். அவன் என்கிட்ட பொறி தான் சார் வாங்கினா, அப்போ நான் பொறிக்கு காசு தாடான் தானே சார் கேட்க முடியும். ஓ அப்படியா, சரி அதை விடுங்க. என்னதான் வந்து அன்றைக்கி 9 மணிக்கு ஸ்ரீதர் என்ன சொன்னா அதான் சார் நடந்துச்சு. அன்னைக்கு நைட் நகையை இவன் தான் சார் திருடிட்டு போனான். என் கண்ணாலாம் பார்த்தா சார், என் பொறி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், இவன் தான் சார் திருடிட்டு போனான். பொறி கடை காசு கொடுக்காம போகிற நல்லா மாட்டு. ஹலோ சாய், அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டுருப்பீங்களே, வாங்க இப்போ வந்து பேசுங்க. உங்கள் தரப்பு வாதத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், சுரேந்தர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் இது, எவிடன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கட்டும் அவர், சரியா? சாய் சாய் இருக்கீங்களா? எப்பா பேசுன்னு சொல்லும்போது தான் பேச மாட்டேன்றேன், மற்றவங்க பேசுவது மட்டும் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் பேசினிருப்பேன். தயவு செஞ்சு உங்கள் தரப்பு விஷயத்த சொல்லுங்கப்பா. அப்ஜெக்ஷன் சார் எங்கே இருக்கீங்க? இப்போயாவது பேச சொன்னீங்களே மைலார்ட். மைலார்ட் அன்னைக்கு செயினை பிடுங்கினது இவன் தான், ஆனால் இவன் தப்பு பண்ணலை. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா மைலார்ட்? அதை நான் இப்போ சொல்ல வரேன். மிஸ்டர் சாய், நீங்கள் தான் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றியவங்க சாய். அதாவது இவங்க இந்த கேஸையே ரொம்ப மாத்தி சொல்றாங்க மயிலாட். அவங்க என்ன சொன்னாங்க, இவன் கழுத்துல இவ கழுத்துல இருந்து 10 சவரம் நகையை திருடிட்டு போனான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது 10 சவரம் கிடையாது, 99.99 சவரத்தை திருடிட்டு போனாங்க. இதையே இவங்க இவ்வளோ தப்பா சொல்லும் போது இந்த கேஸை எவ்வளோ தப்பா சொல்லியிருப்பாங்க மயிலாட். இப்போ சின்ன கிராம பிரச்சனை, அதுக்கே எப்படி சொல்ற? ஹலோ ஸ்ரீதர், நீங்க பேசும்போது நான் சாய பேச வச்சேன், இப்போ அவன் பேசிட்டு இருக்காருல, அப்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு மைலாட். அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா மைலாட்? இவன் இந்த இவன் 8 மணிக்கா பொறி சாப்பிட்டுட்டு 9 மணிக்கா அந்த சைடு வந்திருக்கான். அப்போ அந்த பாப்பா கழுத்தில் தங்கம் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்குது. நம்ம பொண்டாட்டிக்கும் இதே மாதிரி ஒரு நகை கேட்டாலேன்னு சொல்லிட்டு என்ன மாடல் பாப்பா அப்படின்னு இப்படி தூக்கி பார்த்தாரு. அன்னைக்கு இருட்டில் இவர் முகம் கொஞ்சம் விகோரமாக தெரிஞ்சதுனால அந்த பாப்பா பூச்சாண்டி பூச்சாண்டின்னு கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடினதுல என்ன ஆச்சுன்னா, அந்த செயின் லைட்டாக இப்படி பிச்சுட்டு கையில் வந்துச்சு. செயினை திருப்பி கொடுக்கலான்னு இவரும் பின்னாடியே, பாப்பா இந்தாவும் செயின் இந்தாவும் செயின்னு ஓடிருக்கார். இதை பார்த்த போலீஸ்காரவங்க ஏண்டா அந்த குழந்தைய தரத்துறேன்னு சொல்லிட்டு பிடுங்கியிருக்காங்க. கையில் செயின் இருக்கிறத பார்த்துட்டு செயின் கடத்துறவனா நீ அப்படின்னு சொல்லி கேஸ் மூடுறதுக்காக இவங்க போட்ட பிளான் மயிலாடது. ஓகே சார், என்ன சொல்ல வரேன்? அப்பா சாம்பார் கீழே கொட்டிடுச்சு. என்னது சாம்பார் கீழே கொட்டிடுச்சா? ஐயோ, என்னாச்சு?